அல்வேரா பதல்னி ஒரு ஸ்பூன் மெத்தலுத்தோட ருப்பி இதில் பூசி வடகட்டி இதெல்லாம் ஜூஸ் ஏற்றி பெட்டிண்ட இதில் வச்சு தெல்லகட்ட பேஸ்ட் பெட்டிண்ட இதில் வச்சு கனங்கள் கண்டு ஜீரா காஞ்சி பெட்டிண்ட இதில் கனி பெட்டிண்ட தீனி வேசி எட்டில் காயக்கல்பம் சேசதின்சி இப்படி நே செப்பேன் இப்படி வச்சு பானடி பெட்டிண்ட பொயில தால வச்சு ஒக ஸ்பூன் நெய் வேசின இப்படி வச்சு தால இந்த கத்தாழை ஜல்லுனி போசேன இப்படு தால ஒரு ஸ்பூன் தெல்லகட்ட பேஸ்ட் வேசி கலப்பேன் இப்படி வச்சு பனங்கள் கண்டு காஞ்சி பெட்டிண்ட தானி தால காவல்சிந்தி வாழ வாழ தீவு தக்கனட்டுக்க போசு வச்சுமா இப்படி கெட்டியா வச்சு வரணும் கலப்பிட்டுனே உண்டாவல நான் கெட்டியா வச்சிருந்த திப்பி சுமிச்சேன் இவ்வளவு கெட்டியா வச்சிருந்த கொஞ்சம் கனி பெய்யாவல கனி பூசி ஒரு 2 மினிட்ஸ் கலப்டாவல இதை இப்படி வச்சு வரணும் దీని ఇట్లా కలపటి మనం ఒక గ్లాస్ వాటర్లో ఆరినాక సేవ్ చేసి పెట్టుకోవాల ఇది తర్వాత ఓ స్పూన్ సంధ్యవేళ ఓ స్పూన్ అందరు ఎత్తుకొచ్చున్నాం దీని ఏమి బెనిఫిట్ అనేసి మనకు చెప్పింది. ఈ కట్రాయ కాయకల్పం వచ్చి మనం చేసి తినదించి ఏమింటా మన కాయం ఎంటాల్ ఉడంబు கல்பம் என்றால் கல். நம் உடலை கல்போல் உறுதியாக வைத்து கொள்ள இந்த காயக்கல்பம் வந்து உதவுகிறது. மேலும் பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகளை சரி செய்கிறது. ஆண் பெண் அனைவருக்கும் வயிற்றில் உள்ள கெட்ட கொழுப்பை நீக்கி நம்முடைய உடம்பை தொப்பையை குறைக்க உதவுகிறது. மேலும் வயிற்றில் உள்ள கீரிப்பூச்சி, நாடாப்புழு, கொக்கிப்புழு இவற்றையும் அழிக்கிறது. மேலும் எண்ணிலடங்கா நன்மைகளையும் செய்கிறது. இதை செய்து பாட்டிலில் சேகரித்து வைத்துக் கொண்டு காலை மாலை இரு வேளையும் ஒரு தேக்கரண்டி வீதம் சாப்பிட்டு கொண்டு வரலாம். இது செய்து வைத்தால் 6 மாதம் வரையிலும் கெடாமல் இருக்கும். மீண்டும் அனுமானம் செய்து கொள்ளலாம். தன்யவாதம் குரு. கடைசியில் தெரியும் ஜெய் வாசவி சென்னையில் ஒண்டி சந்திராபாய் நேட்டிக்கு நேன் அல்வேரா அதாவது கத்தாழதில் மன எட்டில் மஜ்ஜி புலுசு பெட்டுதுன்னு செப்பேன். தானி காவல்சின ஜாமான் பொட்டு சனியல், ஜீலகரை, பச்சைமிராயல், கொத்தமல்லி, தெங்காய, உப்பு காவல்சிந்தி வெசு காவல. தானி வச்சு அல்வேரானி இவள ரோன உண்டதி நேத்தி இவள கட் சேசி எத்து பெட்டு காவல. தானி பெருகு దీని అంతను వేసి మిక్సీలో రుబ్బేసి ముద్ద ఎత్తు కావాల మనం ఎట్లా చేసేదని చెప్పాను. ధన్యవాదములు. మళ్ళీ పొయ్యిలో వేసిండ పొయ్యి ఆన్ చేసిండ దాలకొచ్చా తెంకాయ నూనె విడిచాను. ఓ ఎండు మిరాయి వేసిన
ஆவல் வச்சு ஆவல் சிறுத்தாந்தி ஆவல் சிறுத்த கருப்பாக வச்சுங்க. இப்படி வச்சு அல்வேரா ஜெல்ல ஏற்றி நசா கடியை பெற்றிருந்த வாழ்ச்சி வச்சு பெற்றிருந்த சிறுதானிக வச்சுங்க. கிட்டத்தட்ட மஜ்ஜி பிடிச்சது ருபி எட்டி பெட்டிருந்த மக்கள் சூசன முன்பு நல்ல பெருங்க கொத்தி ருபி பெட்டிருந்தேன். இப்படி என்னப்பா வரச்சால நசை வாடிச்சினாக தீண்டில் தோசி துள்ள பெட்டி எடுத்துட்ட மஜ்ஜி புலுசு ரெடி. கத்தாழ மஜ்ஜி புலுசு ரெடி. தலை பத்தலிந்தி தன்யவாதங்களோ.